அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம். எகிப்தில் உள்ள மகா பிரமிட். பக்கம் 417 முதல் 424 வரை. பேராசிரியர் ஸ்மித் அங்கிருந்து திரும்பிய சில வருடங்கள் கழித்து மகா பிரமிட் யெகோவாவின் சாட்சி, அது திவ்ய உண்மைக்கு ஒரு முக்கிய சாட்சியாக இருப்பது போன்று இயற்கையின் விஞ்ஞானத்திற்கும் ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கிறது என்கிற யோசனை வந்தது. இது பேராசிரியர் ஸ்மித்துக்கும் மற்றவர்களுக்கும் புதிய சிந்தனையாக இருந்தது. இந்த யோசனை ஸ்காட்லாந்தை சேர்ந்த ராபர்ட் மென்சிஸ் என்பவருக்கு வந்தது. அவர் மகா பிரமிட்டை குறித்த விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது அதில் தீர்க்க தரிசனம் மற்றும் காலக்கணக்கு போதனைகள் அடங்கியிருப்பதை கண்டார். இரட்சிப்பை குறித்த தேவ திட்டத்தை அளிக்க வேண்டும் என்பதே அது கட்டப்பட்டதின் நோக்கம் என்பது வெகு சீக்கிரத்திலேயே தெரிந்துவிட்டது. அது மாத்திரமல்ல, வானசாஸ்திரம், காலக்கணக்கு, தகவல்கள், பூகோளம் மற்றும் இன்னும் அநேக உண்மைகளில் திவ்ய ஞானத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனாலும் இந்த கனவான்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள இரட்சிப்பின் முழு விவரங்களையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் புரிந்து கொள்ள தவறியதால் இந்த விஷயத்தை குறித்து மகா பிரமிட் அளிக்கின்ற சாட்சியின் அற்புதமான மற்றும் அழகான அம்சங்களை காண தவறிவிட்டார்கள். இதை இப்பொழுது நாம் இது யுகாயுகத்தின் திட்டம், அதோடு சம்பந்தப்பட்ட காலங்களையும் வேலைகளையும் முழுமையானதாகவும் நிறைவாகவும் உறுதிப்படுத்துவதாகவும் காண்கிறோம். இவைகள் வேதாகமத்தில் போதிக்கப்பட்டு இந்த புத்தகத்திலும் இதற்கு முன்பு உள்ள வேதாகம பாட தொகுதிகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் வேதாகம பண்டகசாலையில் பெரும்பாலான பகுதி முத்திரையிடப்பட்டு இருந்தது போன்று இந்த அறிவு பண்டகசாலையில் அதன் சாட்சி தேவைப்படும் வரை, ஏற்றுக்கொள்ளப்படும் வரை வேண்டும் என்றே முத்திரையிடப்பட்டிருந்தது. அப்படி என்றால் அந்த பெரிய கட்டற கலைஞருக்கு அதன் சாட்சி தேவைப்படும் ஒரு காலம் வரும் என்பதை அறிந்திருந்தார் என்று தெரிகிறதல்லவா? வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய எழுதப்பட்ட வசனம் வெகு குறைவாக மதிக்கப்படும் காலம் வரும். அவர் இருப்பதையே கேள்வி கேட்கும் காலமும் வரும் அல்லவா? இது எப்பொழுது நடைபெறும் என்றால் விஞ்ஞானம் என்கிற பெயரில் மனித தத்துவம் பெருமையாக பேசப்பட்டு ஒவ்வொரு கூற்றும் அதன் கீழ் சோதிக்கப்படும் போது எப்படி நடக்கும்? அப்படிப்பட்ட சோதனைகள் மூலமாக தேவன் தம்மையும் தம்முடைய ஞானத்தையும் நிரூபித்து காட்ட தீர்மானித்து விட்டாரா? அப்படித்தான் தோன்றும். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாளில் சேனைகளின் கர்த்தருக்கு இது ஒரு சாட்சியாக ஞானவான்களின் புத்தி கூர்மையையே திகைக்க வைக்கும். பேராசிரியர் ஸ்மித் முதலாவதாக வானசாஸ்திர கணிப்புகள் மூலமாக கிமு 2170 மகா பிரமிட் கட்டப்பட்டது என்கிற முடிவுக்கு வந்தார். அவர் மேல் நோக்கியுள்ள பாதை ஒரு தூர பார்வை கண்ணாடியின் கோணத்திற்கு ஒத்து இருக்கிறதையும், மேலும் நுழைவு வாயில் பாதை ஒரு வானசாஸ்திரியின் சுட்டிக்காட்டும் கோல் போன்று இருப்பதையும் கண்டு அது கடந்த காலத்தில் எந்த வேளையிலாவது எந்த நட்சத்திரத்தை சுட்டிக்காட்டி இருந்திருக்க கூடும் என்பதை ஆராயத் தொடங்கினார். கணிப்புகள் கிபி 2170 இலையுதிர்கால சமராத்திரியின் போது ஒரு வலுசர்ப்பம் போன்ற ஒரு நட்சத்திரம் நடுராத்திரியின் வானத்தில் ஒரு இடத்தில் இருந்தது, நேரடியாக கீழே வாசலை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது என்று காண்பித்தன. இந்த தேதியில் அவர் தன்னை ஒரு வானசாஸ்திரியாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய சுட்டிக்காட்டும் கோலை அந்த வலுசர்ப்பம் போன்ற நட்சத்திரத்தை நோக்கி இருக்கும்படி வைத்து ஏறுகின்ற பாதையை ஒரு தொலைநோக்கி கண்ணாடி என்று நினைத்து, ஏனெனில் அவைகள் அப்படியாக இருந்தன. அவருடைய சுட்டிக்காட்டும் கோல் இப்படியாக குறிப்பிட்ட காலத்தில் எந்த குறிப்பான நட்சத்திரம் இப்படியாக அந்த கோலை நோக்கி கண்ணாடி போன்று இருப்பதற்கு முன்னால் இருந்திருக்க கூடும் என்று கணக்கிட்டு அது கிளியடஸாக, அதாவது அருமின் நட்சத்திரங்களின் கூட்டமாக இருந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆகவே இப்படி தற்செயலாக காணப்பட்ட அற்புதமான விஷயம் மகா பிரமிட் கூறப்பட்ட காலம் இப்படியாக குறிப்பிடப்பட்டது என்பது அவரை நம்ப செய்தது. வலுசர்ப்பம் என்பது பாவத்திற்கும் சாத்தானுக்கும் அடையாளமாக இருக்கும் வேளையில் பிளேடஸ்
தேவனுக்கு அடையாளமாகவும் பூமியின் மையமாகவும் இருக்கிறது. மேலும் மகா பிரமிட் இப்படியாக தெரிவிப்பது என்னவெனில், அதன் கட்டட கலைஞர் பொல்லாப்பு பெருகியிருப்பதையும் அது கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிற மனுக்குலத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதையும் அறிந்திருந்தார். மேலும் அது மனுஷருடைய பார்வைக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பதையும், மனுக்குலத்திற்கு உள்ள ஒரே நம்பிக்கை யெகோவா மட்டும்தான் என்பதையும் காட்டுகிறது. மகா பிரமிட் கட்டப்பட்ட காலத்தை குறித்து பேராசிரியர் ஸ்மித் எடுத்த முடிவு, பின்னர் மகா பிரமிட் தன்னுடைய காலத்தை தன்னுடைய அளவுகள் மூலம் சுட்டிக்காட்டுவதோடு மிகவும் ஒத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. மகா பிரமிட்டின் வடிவமைப்பு ஞானமுள்ள ஒன்று என்று காட்டுகிறது. இந்த ஞானம் எகிப்தியரில் இருந்திருக்க முடியாது. இது ஒரு திவ்ய ஞானத்தினால் தேவனால் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு சில தேவ மனிதர்களால் உண்டானது என்பதை காட்டுகிறது. இந்த எண்ணம் மெல்கிசேதேக் தான் அதை கட்டியிருக்க வேண்டும் என்று யூகிக்க வைக்கிறது. அவன் சாலேமின் ராஜாவாகவும் சமாதானத்தின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு பெரிய ஸ்தானத்தில் இருந்தவர். ஆபிரகாம் இவருக்கு தசம பாகம் கொடுத்தார். இதை குறித்து நாம் சிறிய அளவுதான் அறிந்துள்ளோம். ஆனால் அவர் பெரிய ராஜாவாக சமாதானத்தின் ராஜாவாக இருந்தார் என்பதையும், அவர் மகா பிரமிட் கட்டப்பட்ட காலத்திற்கும் இடத்திற்கும் வெகு அருகில் வாழ்ந்தவர் என்பதையும் நாம் அறிகிறோம். மெல்கிசதேக் ஒரு எகிப்தியனாக இல்லாது இருந்த போதிலும் மகா பிரமிட்டை கட்டுவதற்கு எகிப்திய வேலையாட்களை உபயோகித்தார் என யூகிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எகிப்தின் பாரம்பரியங்கள் இந்த கருத்தை ஆதரிக்கின்றது. இந்த காலத்தில் எகிப்தின் மேல் ஒரு விசித்திரமான படையெடுப்பு இருந்தது. படையெடுத்த ஜனங்களுடைய பரம்பரை பழக்க வழக்கங்கள் அவர்களை மேய்ப்பர் ராஜாக்கள் அல்லது சமாதானத்தின் ராஜாக்கள் என்று அறிமுகப்படுத்தியது. படையெடுத்து வந்த இந்த ஜனங்கள் எகிப்தின் பொதுவான அரசாங்கத்தை குலைக்க முயற்சித்ததாக தெரியவில்லை. ஆனால் சிறிது காலம் தங்கி பின்னர் அவர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அங்கீகரிக்காத ஒரு நோக்கத்திற்காக சிறிது காலம் தங்கிவிட்டு தாங்கள் எப்படி சமாதானமாக வந்தார்களோ அதே மாதிரி திரும்ப சென்றார்கள். இவர்களில் ஒருவராக மெல்கிசதேக் இருந்ததாகவும், இவர்தான் மகா பிரமிட்டை தேவனுடைய பலிபீடத்தை சாட்சியை எகிப்தில் கட்டியதாக தோன்றுகிறது. மனேத்தோ என்கிற எகிப்திய ஆசாரியன் எழுத்தாளர் பின்வருமாறு கூறியதாக யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசஃபஸ் கூறுகின்றார். எங்களுக்கு முன்பு ஒரு ராஜா இருந்தார். அவருடைய பெயர் திமாவுஸ். அவனுடைய நாட்களில் எங்களுக்கு தெரியாது எதனால் என்று, ஆனால் எங்கள் தெய்வம் எங்கள் மேல் கோபம் கொண்டது. அப்பொழுது கிழக்கிலிருந்து வினோதமான வழியில் கனவீனமுள்ள மனிதர்கள் யுத்த வீரர்கள் அல்ல, யுத்தம் இல்லாமலேயே எங்களுடைய நாட்டின் மேல் படையெடுத்து தங்களிடமுள்ள அதிகாரத்தினால் எளிதாக பணிய வைத்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையுடன் வந்தார்கள். எங்களுடைய ஆட்சியாளர்களை அவர்களுடைய கரத்திற்குள் கொண்டு வந்த பின்னர் தேவர்களுடைய கோவில்களை அவர்கள் உடைத்தார்கள். இதன் விசித்திரமான இடம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மகா பிரமிட் நைல் நதியை பார்த்தார் போன்று உயரமான பாறையுள்ள சமத்தரையில் அமைந்துள்ளது. இது எகிப்தின் கெய்ரோ பட்டணத்திற்கு வெகு சமீபமாக உள்ளது. இது அமைந்திருக்கும் இடத்தை குறித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவெனில், கடல் ஓரமுள்ள ஆற்றின் முகத்வாரம் உண்மையில் ஒரு கால் பங்கு வட்டத்தில் இருக்கிறது. மகா பிரமிட் உட்கோணத்தை குறிப்பதாக இருக்கிறது. சூயஸ் கால்வாயின் முன்னேற்றத்தை பார்த்து அறிக்கை அனுப்ப 1868 எகிப்துக்கு வந்த அமெரிக்காவின் கடற்கரை சர்வதேச இலாக்காவின் தலைமை கடற்கரை விஞ்ஞானி திரு ஹென்றி மிட்சல் மகா பிரமிட்டிற்கும் கடற்கரைக்கும் உரிய சம்பந்தத்தை கண்டுபிடித்தார். எகிப்தின் வடக்கு கடற்கரை பகுதியில் தொடர்ந்து இருக்கும் வளைவுகளை அவர் ஆராய்ந்த போது ஒரு குறிப்பிட்ட மையப்பகுதியில் அதன் ஆரம்பம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த அதிசயமான மையப்பகுதிக்காக அவர் தேடிக்கொண்டிருக்கும் போது அது பிரமிட்டினால் குறிக்கப்பட்டதாக இருக்க கண்டார். அவர் ஆச்சரியத்துடன் கூறினார், இந்த ஞாபகார்த்த சின்னம் மனிதனால் நிர்மாணிக்கப்பட்ட வேறு எந்த கட்டடத்தை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் உள்ள இடத்தில் இருக்கிறது. வடக்கு நோக்கி நுழைவு வாயில் பாதையிலிருந்து வரையப்பட்ட ஒரு கோடு எகிப்தின் கடற்கரையின் மிக வடக்கு பகுதியாக கடந்து செல்லும். மேலும்
கிழக்கு பகுதி மேற்கு பகுதியை இணைத்து காட்டக்கூடிய கோடுகள் வரையப்படும் போது ஆற்றின் முகத்வாரம் பகுதியை மூடும். இதனால் எகிப்தின் கீழ்ப்பகுதி இதற்கு காற்றாடி போன்று இருப்பது தெரிய வரும். விளக்கப்படத்தை காண்க. கீசா என்கிற உயரமான செங்குத்தான பாறை மேல் அதன் மிகவும் வடக்கு பகுதியின் முனையில் கட்டப்பட்டதாக இது இருக்கிறது. இந்த பகுதியை பார்த்த வண்ணம் இருப்பது அல்லது கீழ் எகிப்தின் காற்றாடி போன்ற திறந்த வெளியில் கட்டப்பட்டது எகிப்தின் எல்லை பகுதியில் இருப்பதாக கூட கூறலாம். அதே மாதிரி அதன் மையத்தில் இருப்பதாக தீர்க்கதரிசி ஏசாயா சொன்ன மாதிரி இருப்பதாக கூட கூறலாம். அக்காலத்தில் எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே ஒரு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவெனில், மகா பிரமிட் பூகோள ரீதியாக உலகத்தின் மையத்தில் அமைந்துள்ளது. இது வடக்கு தெற்கு அமெரிக்க பகுதிகளையும் கூட இந்த பூகோள ரீதியில் உள்ளடக்கியுள்ளது. இந்த மகா பிரமிட் அமைந்த இடமும் அதன் கட்டுமானமும் அநேக நூற்றாண்டுகளாக தெரியாமலேயே இருந்தது. இதனை தொடர்ந்து வரும் அதன் விஞ்ஞான ரீதியிலான பாடங்கள் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 424 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.